ராதனான் குக்கோஸ் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான பிளாக் அண்ட் குக்கிங் வீடியோஸ். இன்றைக்கி வந்து நம்ம எங்கள் வில்லேஜில் இருக்கோம். வீடியோ பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு ஸ்பெஷலான பிளாக் பார்த்தீங்களா, கையில் அருவாளோடு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம 6:00 கேம்ப் ஃபயர் போட போகிறோம். கேம்ப் ஃபயர் ப்ளஸ் ஒரு ஐட்டம் பண்ண போகிறோம், அதை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு மெயினான விஷயமே நம்ம கேம்ப் ஃபயர் தான் போட போகிறோம் இந்த வ்ளாகில். இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு அந்த சின்ன சின்ன ஸ்டிக்ஸ் இருக்கு பாருங்க, இங்கே எவ்வளோ ஸ்டிக்ஸ் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து ட்ரீயை கட் பண்ணி வைக்கிறது, ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளோட ஸ்கவுட்டில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அண்ணா இருக்கார் இங்கே, அவன் தான் இன்னைக்கு நம்மளுக்கு கேம்ப் ஃபயர் போட போகிறாரு. இப்போ வந்து நம்ம ஃபுல் எல்லா இதையும் ஸ்டிக்ஸையும் வெட்டி அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லாத்தையும் இங்கே இருக்க கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ கேம்ப் ஃபயர் போட போகிறோமோ அந்த அளவு தேவையான அளவு இங்கே நாங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கேம்ப் ஃபயர் போடும் போது நீ எல்லாம் லாக கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டிராக்டர் பார்க்குறோம். இது எங்களோட டிராக்டர், அதில் கேமராமேன் உட்காந்துருக்காரு பாருங்க. இது ஃபுல்லாக அங்கே சாயிலில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி செம ஒர்க்கு, அதனால் இப்போ தான் வந்துச்சு. அதனால தான் நான் விலாக் எடுத்து காட்டலான்னு பார்த்தேன். இங்கே பாருங்கள் டயரில் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரைடு ஸ்டிக்ஸ் மட்டும் எடுங்க, அந்த மலையில் நனைஞ்ச ஸ்டிக்ஸ்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபயர் ஆகாது. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக இன்றைக்கி சாயிலில் இது பண்ணிட்டு வந்துருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக சாயிலில் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து அடுத்த அப்படின்னு இப்போ ஸ்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எப்படின்னா உங்கள் ஹேண்ட் அளவு இருந்தால் மட்டும் போதும். ஏன்னா வந்து அதுதான் கரெக்டான சைஸு நம்மளுக்கு. உங்கள் கையை பொறுத்து அது வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே லென்த்தாக இருந்தால் மட்டும் நம்ம கை அளவு வெட்டிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக லாகை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோட்டோட ஷீட் இடத்துல இருக்கோம். அது கோட் தோட்டு இது. இப்போ வந்து இங்கே ஒரு ஒரே ஒரு ஆடு இருக்குது இங்கே. ஏன்னா வந்து இது மேய்ச்சலுக்கு போல் இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம அதை பிடிச்சி விளையாடிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு அதை காட்டணுமேனு தான் காட்டுறேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், பாருங்கள் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ரொம்ப க்யூட்டாக இருக்குது, விளையாட நல்லா இருக்குது. அடுத்தது உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கேம்ப் ஃபயர் போட போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸ்டிக் அசம்பிள் இப்படி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ரெண்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் இது க்ளோஸராக வைங்க, அப்போ தான் நல்லா நம்மளுக்கு ஃபயர் ஆகும். இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கு இப்படி வைக்கிறோமா, அதுக்கு மேலே இன்னொரு ரெண்டு இங்கே ஒரு ஸ்டிக்கு வைக்கணும். அப்படியே ஃபுல்லாக அடிக்கிட்டே போகணும். அப்புறம் திரும்பவும் இங்கே ஒரு ஸ்டிக்கு, அது போக இங்கே ஒரு ஸ்டிக்கு அப்படி வைக்கணும். அப்படியே மொத்தமாக அடிக்கிட்டு போகணும். பில்டிங் ஃபார்மேஷனுக்கு எடுத்துருவோம். ஆ, ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பில்டிங் மாதிரி பண்ணிட்டோம். ஏன் இப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஃபயர் பண்ணுறதுக்கு எப்படியும் ஆக்சிஜன் சப்ளை தான் நிறைய தேவைப்படும். இப்போ இங்கேன்னா நிறைய ஆக்சிஜன் சப்ளைக்கு போகிறதுக்கு ஏர் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், அதெல்லாம் இருக்கிறதுனால ஆக்சிஜன் நல்லா போய் நம்மளுக்கு கேம்ப் ஃபயர் சூப்பராக வரும். இப்போ நம்ம பில்டிங் மாதிரி இப்போ பண்ணிட்டோம். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டிக்ஸ் இப்படி அடுக்கி வச்சுக்கணும் ஃபுல்லத்தையும். இது மேலே சைட்லேயும் அடுக்கிக்கோங்க, ஃபுல் சைடில் எல்லா சைட்லேயுமே அடுக்கிக்கோங்க. நான் இப்போவும் கொஞ்சம் போய் விறகு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம ஃபுல்லாக இதை அடிக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இப்போ நீங்கள் ஏதாவது இப்போ ட்ரை பண்ணுறேன்னீங்கன்னா கேம்ப் ஃபயரை, இப்போ இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பேஸுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்டிக் வச்சுக்கோங்க. நல்லா ஈக்குவல் சைஸான ஸ்டிக் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நடுவில் இது ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு இன்னொரு ரெண்டு ஸ்டிக் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு ரெண்டு ஸ்டிக் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வீடு மாதிரி இந்த மாதிரி பில்டு மாதிரி கட்டிட்டு கடைசியில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிக்ஸை வந்து வச்சிடணும். அது நம்ம அந்த பண்ணதில் இருக்கு. இனிமேல் தான் நம்ம ஸ்டிக்லாம் வைக்கணும். இது எதுக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டிக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக தேர் ரெடி பண்ணிட்டோம். இது நடுவில் ஒரு தேங்காய். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த கிளிப்பில் பேசியிருக்க மாட்டேன், ஏன்னா வந்து பின்னாடி நிறைய மியூசிக்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. மியூசிக்லாம் ஓடிட்டு இருந்ததுனால நான் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா காப்பி ரைட்ஸ் வந்துருமாண்டு அந்த பயத்திலேயே வந்து நான் இதே எடுக்கலை, ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை. இதே இல்லாமல் ஆடியோ இல்லாமல் உங்களுக்கு போட்டிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளோட கம் இது ரெடி ஆச்சு. கேம்ப் ஃபயர் இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃபைனலாக அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அது வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க மோஸ்ட்டாக எல்லா டைமும் ஃபார். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அந்த கிணறுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் அந்த இது எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள், இந்த அளவு தண்ணி அடியில் இருக்குது. இது எல்லாமே இதுலாம் பேடானது தான், ஃபுல்லாக இது ஃபுல்லாக பேடோட இந்த கெமிக்கல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு இதில். அதனால தான் இந்த தண்ணி யூஸ் பண்ண மாட்டிருக்காங்க அவ்வளோவா. இப்போ இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போது இந்த டைமில் வந்து மழை அவ்வளோவா இப்போ வர்றதுனால இங்கெல்லாம் இப்போ தான் இது பண்ணுறாங்க, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா தண்ணி இல்லை இங்கே, ஃபுல்லாக கொஞ்சம்தான் இருக்குது. அதனால் அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் பண்ணுறாங்க. இங்கே அங்கெல்லாம் அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே நேராக உங்களுக்கு தெரியும். அங்கெல்லாம் வந்து தண்ணி டேங்கில் வாங்குகிறாங்க, இந்த டேங்கர் லாரியில் வாங்குகிறாங்க. ஆனால் இங்கே வந்து இவங்க இந்த பீப்புளுக்கு வந்து அவ்வளோவா மணி இல்லாததுனால ரெயின் வாட்டர் மட்டும்தான் இவங்களுக்கு சேவ் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம ஃபார்மர்ஸ் இதுக்கு வரலாம். நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க ரைஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்போவுமே, ஏன்னா வந்து ஃபார்மர்ஸ் படுற இதுதான் ஹார்ட் ஒர்க் தான் வந்து நம்மளுக்கு இன்னும் வரைக்கும் எந்த பொருளுக்கும் நம்மளுக்கு இது வருது, ஃபுட்டு வருது. நிறைய பேர் வந்து அதனால டெட் ஆகுறாங்க, ஏன்னா வந்து அந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்குங்க. ஏன்னா வந்து இப்போலாம் இங்கே பாருங்க, இங்கே ஃபுல்லாக தண்ணியே இல்லை எங்கேயுமே. தண்ணியே இல்லாத இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்கள்ட்ட மணியும் இல்லை, கவர்மெண்ட் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணும் அவங்களுக்கு, தண்ணியும் இல்லை அவங்களுக்கு. எல்லாம் நிறைய பேர் லாரியில் தான் வாங்குறாங்க இங்கெல்லாம். ஆனால் வந்து நாங்களும் எங்களுக்கு வந்து ஓரளவு தண்ணி இருக்குது, ஏன்னா நாங்கள் இது போர் போட்டோம். அதனால நிறைய பேருக்கு போர் போடாமல் கூட ரூபா இருக்காங்க. அதனால நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். நான் இதுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு பீனட் வச்சுருந்தாங்க, செகண்ட் வந்து டொமேட்டோ வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன வச்சுருக்காங்கன்னு தெரில, இப்போ ட்ரையாக தான் இருக்குது. கேட்டால் அவங்க சொன்னாங்க இங்கே வந்து இந்த வாட்டர் அவ்வளோவா இல்லாததுனால நாங்கள் இந்த ஃபுல் இடத்துலையும் வந்து நாங்கள் ஒன்றுமே போடல, எல்லாமே ட்ரையாக தான் இருக்குது. வெறும் அந்த கவ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஃபுட்டுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகுது, மற்றபடி எல்லாருக்குமே இது வேஸ்ட்டு தான். இப்போ இந்த இயர் ஃபுல்லாக கோவிட்னால எல்லாமே வேஸ்ட்டு தான். இங்கே பாருங்கள், ஏன்னா எல்லா ஃபார்மர்லாம் வந்து கோவிட்னால பயந்துட்டு இது வரலையா இங்கெல்லாம். ஆனால் மோஸ்ட்டாக எல்லா ஃபார்மரும் பயப்பட மாட்டாங்க, ஆனால் இங்கே உள்ளவங்க பயந்துருக்காங்க. ஏன்னா முன்னாடியே இங்கே தான் நிறைய அஃபெக்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இங்கெல்லாம் டொமேட்டோ போட்டிருந்தாங்க போனாட்டி நாங்கள் வரும்போது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக பீனட்டோட இது தான். இப்போ வந்து நம்ம அப்படியே போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறது, நம்ம வீட்டுக்கு போயிடலாம்.